ஈவினிங். இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். கொடைக்கானல் ட்ரிப் வந்து ஒரு குட் ஒரு பேட் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்தது. துருவாவை கூட்டிட்டு போயிட்டு நாங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா துருவாவை கூட்டிட்டு போய் துருவாவை தான் நாங்க டார்ச்சர் பண்ணிருக்கோம். பாவம் ஒண்ணுமே தெரியாத குழந்தைய ஒரு கார்க்குள்ளே ரொம்ப நேரம் டிராவல் பண்ண சொன்னா கண்டிப்பா முடியாது இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இதோட துருவா ஓரளவுக்கு வளர்ந்து ஒரு ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் வரும்போது தான் வந்து எந்த ட்ரிப்பா இருந்தாலும் முடிஞ்சா பிளான் பண்ணோம் அப்படின்னு நாங்க வந்து முடிவு பண்ணிருக்கோம். நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கேர் பண்ணுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாகவே சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு கொடைக்கானல் போயிட்டு வந்த டயர்ட் எல்லாம் சேர்த்து ஒரேடியாக வாங்கிருச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ரொம்ப டயர்டாக உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு டேப்லெட்ஸும் கொடுத்து ஃபுட்டு வந்து நிறைய ஃபுட் வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஹெல்த் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இன்னுமே நிறைய சாப்பிட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது. நேற்றுக்கு ஷார்ட்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு ஹாப்பியான விஷயம் வந்து நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேக்கர் 365 சேனலோட பிகி பேங்க். இதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த வந்து கிச்சுவும் நானும் ஒன்னா பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த டப்பா ஃபுல்லா வந்து எங்க கிட்ட எப்பப்பெல்லாம் சில்லறை கிடைக்குதோ, நம்ம ஒரு டோல்கேட்க்கு போறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சில்லறை கிடைக்கும், இல்ல மளிகை கடைக்கு போறோம்னா அங்க நமக்கு சேஞ்ச் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எப்பெல்லாம் நம்ம கையில காயின்ஸ் எல்லாம் சேருதோ அந்த எல்லா காயின்ஸுமே இந்த டப்பால போட்டு வச்சிருவோம். இந்த டப்பா எப்போ கம்ப்ளீட்டா வந்து ஃபில் ஆகுதோ அப்போ கொண்டு போயிட்டு ஒரு கடையில மளிகை கடையிலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நோட்டா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு பக்கத்துல ரொம்ப அந்த வயசான பாட்டிங்க இல்ல லேடிஸ் தான் காமனா சொல்லணும்னா வயசான பாட்டிங்க இல்ல வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுற பாட்டி யாராவது ரோட்ல வந்து கேட்பாங்கல்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் கையில கொடுத்துருவோம். இது வந்து நாங்கள் கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இது எப்படியும் வந்து மொத்தமா ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும். 2-3 மாசம் மொத்தமா சில்லறையா சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய் இந்த மாதிரிலாம் வந்து சேரும். அதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் கொடுப்போம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வந்து முடிஞ்சதை நம்மளால ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆசையான விஷயம். என்னோட அம்மா அப்பாவும் அப்படிதான். என் அம்மா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது முடியாத குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்க அப்பா வந்து வயசானவங்க யாராவது ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா அப்பாவால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து எனக்குமே வந்து நம்மளால நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஒரு விருப்பமான விஷயம். கிச்சுவும் அதே மைண்ட் செட் இருக்கிற ஆள் தான். இது வந்து கிச்சு கொடுத்த ஐடியா தான். இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கலாம், அதுல ஃபுல்லா காயின் சேரட்டும், மொத்தமா காயின்ஸ் எவ்வளவு சேருதோ அதை கொண்டு போய் ஒரு மளிகை கடையில கொடுத்தோம்னா நமக்கு நோட்டா கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் நம்ம வயசான பாட்டிங்க இல்ல யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 3 மாசத்துக்கு 1 வாட்டி 4 மாசத்துக்கு 1 வாட்டி அந்த மாதிரி சில்லறை சேரும்போது நாங்க கொண்டு போய் கொடுப்போம். கிச்சுக்கும் சரி எனக்கும் சரி என்ன மைண்ட் செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற நிலைமையே எங்களுக்கு போதும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருந்தா போதும், வளரவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம், இப்படியே ஒரு மிடில் கிளாஸாவே இருந்துட்டாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட் தான். எங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். எப்படி வேணாலும் இருக்கட்டும், எங்களை விட கீழே இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கும் போது நம்ம லைஃப் ஸ்டைல் பெட்டரா இருக்கு, நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி நாங்க நிறைய பேசிக்குவோம் கூட. நம்ம ஹோம்மேக்கர் 365 சேனல் மூலமா எனக்கு இந்த இனிஷியேட் வந்து எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அப்பதான் கிச்சு சொன்னாங்க இதே பிகி பேங்க் கான்செப்ட உன்னோட சேனல்லையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம சேனல்லையும் இந்த பிகி பேங்க் கான்செப்ட் வந்து நான் வந்து இன்னையில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். நம்ம ஹோம்மேக்கர் 365 பிகி பேங்க் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா 1000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கும் நான் 100 ரூபாய் நோட்டு இதுல போடுவேன். இதுல மொத்தமா 1000 ரூபாய் என்னைக்கு சேருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து உதவி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும்தான். தனியா கஷ்டப்படுற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, இந்த ரோட்ல வயசான பாட்டி, கொய்யா விக்கிறவங்க, பூ விக்கிறவங்க, இல்ல வீட்டு வேலை செய்யற லேடிஸ், இவங்க எல்லாம் எத்தனையோ பேர் வந்து தனியா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இல்ல குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். இந்த பிக்கி பேங்க்ல 1000 ரூபாய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த 1000 ரூபாவை நான் யார்கிட்ட கொடுக்கறேன் அப்படின்றதையும் நான் கண்டிப்பா ஒரு வ்ளாகா போடுறேன். அண்ட் இதுல வந்து ஹோம்மேக்கர்ஸ் ஆன உங்களுக்கும் கண்டிப்பா இதுல பங்கு இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா ஒரு கவுண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிக்கி பேங்க்ல அமௌண்ட் வந்து ஏறும், நம்ம கொண்டு போய் ஹெல்ப் பண்ணலாம். முதலீடா வந்து முத முறையா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றதுனால என்னால 100 ரூபாய் தான் போட முடிஞ்சது, அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச பட்ஜெட் அமௌண்ட். ஏன்னா யூடியூப்ல இருந்து கூட எனக்கு இன்னும் இன்கம் வர ஆரம்பிக்கலாம் தான் உண்மை. நான் வந்து ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் ஆச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா
நான் இந்த பிக்கி பேங்கோட அமௌண்ட்டை டாப் அப் பண்றேன், அதிகமாக்குறேன், 100 ரூபாய் இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். இது வந்து சீன் போடுறதுக்கோ இல்ல ப்ரொமோஷனுக்காகவோ எந்த இதுக்காகவும் இல்ல, இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி பிக்கி பேங்க் கான்செப்ட் யாராவது பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி கான்செப்ட் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நாங்களும் ஆரம்பிக்கிறோம், எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் இந்த மாதிரி மத்தவங்களுக்கு பண்றோம் அப்படின்னு யாராவது இனிஷியேட் எடுக்க போறீங்க அப்படின்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். நம்ம பிக்கி பேங்க்ல அமௌண்ட் சேரும் போது நம்ம சென்னைக்குள்ளே இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்கள் யாராவது இருக்காங்க, வயசான பாட்டிங்க, டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கே கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்க, நான் நேர்லயே போய் அமௌண்ட் வந்து கண்டிப்பா கொடுப்பேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது சின்ன அமௌண்ட் தான், பட் போக போக இது கண்டிப்பா வந்து வளரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க சொல்றீங்க எனக்கு ஓகே அப்படின்னா நான் கண்டிப்பா நேர்ல வந்து என் கையாலே அவங்களுக்கு நான் அந்த அமௌண்ட் நான் வந்து கண்டிப்பா கொடுப்பேன். நம்மளோட ஹோம் மேக்கர் 365 பிக்கி பேங்க்ல முதல் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கு, மொத்தம் 65,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. சோ அதுக்கு நான் ஒரு 100 ரூபீஸ் அமௌண்ட்டை இதுல டெபாசிட் பண்ணியாச்சு. இது வந்து டெம்பரரி பிக்கி பேங்க் பாக்ஸ் தான். நம்ம ஹோம் மேக்கர் 365 தனியா ஒரு பிக்கி பேங்க் பாக்ஸ் வந்து அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்ததும் நான் அதுல போடும் போது நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போதோ இல்லை கோல்டு கிளைமேட்ல இருக்கும் போதோ நம்ம ஸ்கின்னுக்கு வர பெரிய பிரச்சனையே வந்து ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகிரும். அந்த மாதிரி டைமில் நம்ம பாடி லோஷன் அப்ளை பண்ணி ஸ்கின்னை மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்க வேண்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல ஹேர் ரிமூவல் பண்ணும்போது நம்ம ஸ்கின் இன்னும் இரிட்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகும், இல்லை இச்சிங் ப்ராப்ளம் வரும், இன்னமும் அதிகமாக ட்ரை ஆகிடும். நம்ம ஹேர் ரிமூவல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போதோ இல்லை ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணும்போதோ வேக்ஸ் யூஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக நம்ம ஸ்கின் இன்னமும் அதிகமாக ட்ரை ஆகும். அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு லோஷன் தேவைப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங்கில் நியூட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் ஆஃப்டர் ஹேர் ரிமூவல் பாடி லோஷன் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த லோஷனை மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த லோஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்பவே மாய்ச்சரைஸ்டாக இருக்குது, ட்ரை ஆகாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஸ்கின். இச்சஸோ இல்லை ரேஷஸோ எதுவுமே வராமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்கின் சாஃப்டாக. இந்த நியூட் லோஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலை ரொம்பவே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஸ்கின் இரிட்டேஷனாக இருக்கும். அந்த டைமில் இந்த நியூட் ஆஃப்டர் ஹேர் ரிமூவல் லோஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூதிங்காக இருக்குது. இந்த நியூட் பிராண்டுக்குன்னு தனியாக வெப்சைட்டும் வச்சுருக்காங்க, இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அப்டு 40% வரைக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க. 700 ரூபீஸ் அண்ட் அபவ் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தராங்க. அண்ட் மெயினான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. இந்த நியூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் மொத்தம் 6 நியூடு ப்ராடக்ட் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூவுமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ண மறக்காதீங்க. கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தோம். உடம்பு ரொம்ப டயர்டாக, ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருந்தது கை காலெல்லாம். கிச்சு போயிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வரேன், நைட்டுக்கு இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. அதுக்கு வந்து நமக்கு தேங்காய் தேவைப்படும், அதனால அரை மூடி தேங்காவை வந்து நான் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் நான் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 லவங்கம், 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம போட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் நான் லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன்,
இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சிக்க வேண்டியதுதான். ஆட்டுக்கால் நம்ம வாங்கி நல்லா கழுவி ஒரு குக்கரில் தனியாக வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 10-15 விசில் வரைக்கும் நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வதக்கி வச்சிருந்த மசாலா வந்து ஆறிடுச்சு. அந்த தேங்காய் அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட இதை சேர்த்து நான் நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போது இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஆட்டுக்காலோட சேர்த்து நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு இன்னும் இடியப்பம் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மசாலா எதுக்கு அரைச்சி சேர்த்துருக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிடும் போது லவங்கம் இல்லை ஏலக்காய் தட்டுப்படுச்சுன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இதே வந்து நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான். டேஸ்ட் அல்டிமேட்லி வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். அண்ட் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நிறைய ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டப்பா காலியான மாதிரி இருந்துச்சு. சரி, முதல்ல வந்து 5.5 பெட்டியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி தொடச்சி திருப்பி எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நம்ம சமைக்கிற ஃபுட் வந்து நல்லா ஸ்பைஸியாக கலர்ஃபுல்லாக வரணும்னா எவரெஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காலி ஆகிடுச்சு, அதையும் அரைச்சி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது லைட்டாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு அரைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி மஞ்சள் தூளும் உப்பும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருந்தேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையிலேயே பூஜை சாமான் சாமி எல்லாமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் புதுசாக வச்சுட்டு இருந்தேன். சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றதுனால காலையிலே விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எண்ணெய் திரி இதெல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விளக்கேற்றி திருப்பி வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது 2-3 கோலம் அதே கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுவேன். எல்லோ அண்ட் பிங்க் வந்து பிளாக் கலர் தரையில் நல்ல பிரைட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபெஸ்டிவல் டைம் அப்போது நாங்கள் ரெடி ஆகிறோமோ இல்லையோ துருவாவை மட்டும் குளிப்பாட்டி நல்லா ஜம்முன்னு சூப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணிடுவேன். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வேரில் சூப்பராக இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நானாக வீட்டில் தனியாக சாமியெல்லாம் கும்பிட்டு கார்த்திகை தீபமுக்கு விளக்கேற்றிருக்கேன். ஃபஸ்ட் டைம், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வெளியே விளக்கேற்றினதுக்கப்புறமா போய் பூஜை ரூமில் விளக்கேற்றிருந்தேன். 1 மணி நேரம் கழித்து எல்லா விளக்குமே குளிர வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கார்த்திகை தீபம்காக தான் அம்மா வீட்டுக்கு போனோம். பட் நம்ம சென்னையில் பெஞ்ச மழைக்கு அம்மாவுக்கும் ஸ்கூல் 2-3 நாள் லீவ் விட்டாங்க அப்படின்றதுனால அம்மாவாலையும் துருவா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது, என்னாலையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சுது. நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போல் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஹோம்மேக்கர் 365க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே. பாய்.